ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொளத்தூர்ஸ் கிச்சன். நல்லா சமைப்போம், நல்லா சாப்பிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன். இன்னைக்கு கொளத்தூர் கிச்சனில் நம்ம ஒரு சூப்பரான ஒரு பொரியல் ரெசிபி பார்க்க போகிறோம். அது ரொம்ப ஹெல்த்தானது, இப்போ நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது. அது என்ன பொரியல்னு பார்த்தோம்னா மாதுளை பொரியல் தான். அது இப்போ கல்யாண வீட்டுங்கள்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ அதை தான் ட்ரெண்டிங்காக எல்லாரும் செய்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. என் பையன் அதை பார்த்துட்டான், பார்த்துட்டு அம்மா எனக்கு இதே மாதிரி செய்து கொடுமான்னு சொன்னதுனால இன்றைக்கி நம்ம அந்த பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு இப்போ பார்த்துடலாம் வாங்க. இப்போது ஒரே ஒரு வெங்காயத்தை சின்ன சின்ன பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஏன்னா நீங்கள் ரெண்டு கூட போட்டுக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ போட்டுங்க. நான் ஒன்று தான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து உளுந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ மெயினாக இதுக்கு வந்து மாதுளை, அந்த விதைகள், அந்த பழத்துடைய விதை, இதுதான் மெயினு. இப்போ இதுக்கு அடுத்து தேங்காய் பூ இதுக்கு சேர்க்க போகிறோம். நான் தேங்காய் இப்போ அரைச்சி வச்சுருக்கேன், நம்ம அதை போடும் போது நான் காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பேன் வச்சிட்டோம் அடுப்பில். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். சும்மா கொஞ்சம் போடணும். இப்போ கொஞ்சம் போல் கடுகு, கடுகு பொரியட்டும். இது வந்து ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்துக்கு, ஏன்னா சாதாரண மாதுளம் பழம் வந்து எல்லாருமே நம்ம விரும்பி எடுக்கிறது தான். ஜூஸாக குடிச்சிருப்போம், நம்ம எப்பவுமே ஜூஸாக தான் குடிப்போம். ரெண்டாவது அந்த பழ விதையை அப்படியே சாப்பிடுவோம். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஹெல்த்தானது. இந்த பிளட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, இந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சோர்வு அடிக்கடி வரும் இல்லையா, அவங்க வந்து இதை அடிக்கடி எடுக்கலாம், ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் உளுந்து, ரொம்ப வேண்டாம், கொஞ்சம்தான். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வதக்கிட்டுனா ரெண்டு பச்சை மிளகாய், உளுந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட போடுங்க, நான் இன்னைக்கு பச்சை மிளகாய் போடுறேன். இப்போ இந்த வெங்காயத்தை, ஒரு வெங்காயத்தை போட்டுக்கலாம். அளவு வந்து உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதை வச்சு நீங்கள் கூட குறைச்சிக்கோங்க. மொத்தமாக இன்றைக்கி ஒரு ரெண்டு கை கூட தான் மாதுளை மிளகாய் எடுத்துருக்கேன். ஒரு அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பழம் வரும், ஒரு பெரிய பழம் வரும். நல்லா உரித்து அந்த வெள்ளை இதெல்லாம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து கொஞ்சம் வெங்காயம் வந்து கொஞ்சம் அது வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அந்த மாதுளை பழத்தை போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் இல்லை, ரொம்ப எளிமையானது, ஆனால் ரொம்ப ஹெல்த்தானது. நீங்கள் தயிர் சாதத்துக்கு வச்சு இதை சாப்பிட்டுக்கலாம். இதை நல்லா உரித்து நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த ஒயிட்டாக இருக்கும் அந்த மேலெலாம், அதெல்லாம் இல்லாமல் எடுத்து சூப்பராக நீங்கள் நல்லா பாருங்கள் எப்படி இருக்குது. இது மாதிரி வச்சுக்கோங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் இதுவாகட்டும், இன்னும் கொஞ்சம் இதுவாகட்டும். ஏன்னா இது நம்ம காரத்துக்கு வேறு எதுவும் போட போகிறதில்ல, வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான். இப்போ தேங்காய் பூ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காய் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் துருவி கூட போட்டுக்கோங்க. நாங்கள் மிக்சியில் சும்மா ஒரு ரெண்டு பதம் வந்து எடுத்து நாங்கள் பூ மாதிரி இது பண்ணி வச்சுருக்கோம் அரைச்சி. உங்களுக்கு எப்படிலாம் வேணுமோ நீங்கள் அது மாதிரி செய்து செய்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ மாதுளை மிளகாய் போட்டுடலாம். ரொம்ப நல்லா இருக்கும், நீங்களும் செய்து பாருங்க. ஏன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங், அந்த கல்யாணத்துல எல்லாம் இதான் பண்றாங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ்னா அது கொஞ்சம் இதுவாக்கும். இப்போ பாருங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ஹீட்லயே நம்ம அப்படி கலந்துக்கலாம். இப்போ பாருங்க, கடைசியா நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த தேங்காய் பூ, தேங்காய் பூ போட்டுக்கலாம். இதுக்கு ரொம்ப ஹீட்லாம் வச்சு அப்படியே இதை வதக்கலாம் வேணாம், சும்மா லைட்டாக வதக்கினா போதும். இப்போ இந்த மேலே தேங்காய் பூ போட்டுட்டு சும்மா அப்படி பெரட்டி விட்டால் போதும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கேஸை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மறந்துட்டோம், தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஸ்டார்டிங்கில் வெங்காயம் வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுருக்கணும், நான் மறந்துட்டேன். எங்கள் வீட்டுக்காரத்த சிலர் உப்பு மறந்துட்டேன் பாருங்க. இதை இப்போ நான் கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேன், ரொம்ப வேண்டாம். மறந்தாலும் கடைசியாக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம்.
பாருங்கள், வேறு பார்த்து மாற்றிக்க போகிறோம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள் தான் இது. ஆனால் ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரத்தில் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குன்றவங்க இந்த மாதிரிலாம் செய்து சாப்பிடுங்க. புது புதுசாக செய்து சாப்பிட்டா தான் குழந்தைங்களுக்கும் இன்னும் புதுசாக இருக்குன்னு விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் சாப்பிட்டோம் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் செய்து பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், என்கரேஜாக இருக்கும். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொளத்தூர்ஸ் கிச்சன். நல்லா சமைப்போம், நல்லா சாப்பிடுவோம்.